வணக்கம் நண்பர்களே. நம்ம வாழ்க்கையில் ஒவ்வொரு நாளும் நம்ம சில ஒரு ஆளுக்காக உதவி பண்ணணும். அந்த உதவி பார்த்திங்க அப்படின்னா பின்னால் நம்மளுக்கு ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம முடியாதப்ப நம்மளுக்கு அது ஒரு பெரிய உதவியாக வந்து கிடைக்கும். ஒரு பையன் பசியில் ரோட்டில் நடந்து வந்துக்கிருக்கான். திடீர்னு வந்துக்கு இருக்கும்போது ஒரு வீட்டை பார்க்குறான். அந்த வீட்டில் ஒரு அம்மா நின்றுக்கு இருக்காங்க. நேராக போயிட்டான். பசின்னு கேட்குறதுக்கு ரொம்ப வெக்கமாக இருக்குது, ஆனால் பசிக்குது. அந்த அம்மா பார்த்துட்டு என்ன பண்ணுங்களோ, இல்லை ஒன்றும் இல்லாமல் திரும்புகிறான், நீ பரவாயில்ல நில் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிட்டு ஒரு கிளாஸில் பாலும் ஒரு பாக்கெட்டில் பிஸ்கட்னு எடுத்துட்டு வந்து கொடுக்குறாங்க. அந்த பையன் சாப்பிட்டுட்டு இதுக்கு எவ்வளோம்மா பணம் வேணும் அப்படின்னு சொல்லும்போது, அன்பான கொடுக்குற எந்த பொருளுக்கும் பணம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லியிருக்காங்க, தம்பி பணம்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சரின்னு சொல்லிட்டு அவன் கிளம்பிட்டார். பல வருஷங்கள் கழிஞ்சது. திடீர்னு ஒரு நாள் இந்த அம்மா ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகிறாங்க. அட்மிட் ஆகும்போது அப்போ ஒரு டாக்டர் வந்து இவங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்க்குறாரு. பார்த்து முடிச்சு இந்த அம்மாவுக்கு பில்லை கொண்டாந்து கொடுக்குறாங்க. ஆஸ்பத்திரியில் பில்லை கொண்டாந்து கொடுக்குறாங்க. கொடுக்கும்போது அந்த அம்மா இந்த பில்லை பார்த்துட்டு, இந்த பில்லை நான் எப்படி கட்ட போகிறேன் அப்படின்னு ரொம்ப திகைச்சு போய் நிற்கிறாங்க. அப்போ அந்த டாக்டரு அதுக்கு கீழே இந்த பில்லுக்கு கீழே எழுதியிருக்கு, ஒரு கிளாஸ் பாலுக்கு இந்த பில்லு சமம் அப்படின்னு சொல்லி எழுதியிருக்கு. அப்போ அந்த டாக்டர் வந்து பார்க்குறாரு, உங்களுடைய பில் அனைத்தும் நான் கட்டிக்கிட்டேன், இது யாரும் தெரியுதாம்மா அப்படிங்கும்போது தெரியல அப்படிங்கும்போது அவர் சொல்கிறாரு, எனக்கு ஒரு நாள் பால் கொடுத்தீங்க இல்லையா, ஸோ அது நான் தான்மா, நான் தான் உங்களுக்கு ட்ரீட்மெண்ட் பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாரு. என்றைக்கையோ செஞ்ச ஒரு உதவியே பின்னாடி நம்மளுக்கு பல மடங்காக திரும்பி வரும். ஸோ அதனால் வாழ்க்கையில் நம்மளும் நம்மளுக்கு முடிஞ்ச அளவு பிறருக்கு உதவி செய்வோம். மீண்டும் இன்னொரு பகிர்வோடு சந்திப்போம்.